பார்த்த திருமண முறை நல்கும் நன்மைகள் யாவை? கல்யாணமா திருமணமா எது சரி? ஆடம்பர திருமண முறை தேவையா என்று மூன்று வினாக்களை தொடுக்கிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். தந்தை பெரியார் இவற்றுக்கெல்லாம் விடை அளிக்கிறார். அவற்றை கேட்டு பயனடைவோம். மாறுதலும் சீர்திருத்தமும் அதிசயமானது அல்ல. அன்றியும் இம்மாறுதலால் ஏதாவது நட்டம் ஏற்பட்டிருக்கிறதா என்று பாருங்கள். முதலாவது பணம் மிச்சம். அவற்றை நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யலாம். நேரக்கேடு, அதிகமான தொந்தரவு, தொல்லை, அலைச்சல் முதலியவை இல்லை. அத்தமற்றதும் மூட நம்பிக்கைகளாலானதும் காட்டுமிராண்டித்தனமுமான வேடங்கள் காரியங்கள் ஆகியவைகள் இல்லை. வீணாக 5 நாள் விருந்து போடுவதிலும் பார்ப்பானை கொண்டு குப்பை செத்தை போட்டு புகைத்து நமக்கு விளங்காத விஷயத்தை பற்றி பேசுவதிலும் ஓதுவதிலும் என்ன பயன்? சீர்திருத்தம் என்பதினால் மனித சமூகத்துக்கு எவ்வளவு நன்மை இருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். கல்யாணம் திருமணம் என்கிற பெயர்களை கூட நான் ஒப்புக்கொள்வதில்லை. வாழ்க்கை துணை ஒப்பந்தம் என்றுதான் நான் சொல்லுவது. ஆகையால் ஒப்பந்தத்துக்கு உறுதிமொழியும் அவசியப்பட்டால் பதிவு ஆதாரமும் தவிர வேறு காரியங்கள் எதற்கு? அதன் மூலம் அறிவு, காலம், பணம், ஊக்கம், சக்தி இவைகள் ஏன் வீணாக வேண்டும்? பந்தல், மேளம், சங்கீதம், ஊர்வலம், வானம் என்பதாக வீண் காரியங்களும் குடிகாரர்கள் குடித்த போதையில் தாறுமாறாய் நடப்பது போல கல்யாண போதையில் சிக்கி பணம், நேரம், கஷ்டங்கள் ஆகியவைகள் தாறுமாறாக செலவழிக்கப்பட்டு வருகின்றன. 2-3 நாட்களாக சிலர் பார்த்து புகழ்வதற்காக என்று செய்யப்படும் இப்படிப்பட்ட தாறுமாறான ஆடம்பர செலவுகள் கல்யாண தம்பதிகள் தலையிலோ அல்லது குடும்பத்தார் தலையிலோ விழுந்து கல்யாண கடன்களால் வெகு நாளைக்கு அவதிப்பட வேண்டியிருப்பதால் சில குடும்பங்கள் கல்யாண செலவாலேயே பாப்பராகி மீளா கடன்காரர்களாக கூட ஆக வேண்டியதாய் விடுகின்றன என இந்த ஆடம்பர கல்யாணங்களால் என்ன நட்டம் ஏற்படுகிறது? சீர்திருத்த திருமணங்கள் தந்தை பெரியார் அவர்களால் வாழ்க்கை துணை ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்ட அந்த முறையில், சீர்திருத்த முறையில் நடைபெறும் ஒப்பந்தங்கள், திருமண என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஒப்பந்தங்கள் எவ்வளவு மேம்பட்டவை, எவ்வளவு அறிவுக்கு ஒத்த நடைமுறை என்பதை எல்லாம் எண்ணி பாருங்கள். எவ்வளவு அருமையாக தந்தை பெரியார் அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள், நம்மையும் அவ்வழியில் சிந்திக்க தூண்டுகிறார்கள் என்பதை எண்ணி மகிழ்வோம், பயனடைவோம். தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கருத்துக்கும் ஏற்ற வினாவை அமைத்து தந்தை பெரியாருடன் நம்மை உரையாட வைத்திருக்கிறார்கள். அன்றாடம் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இக்கருத்துக்களை பற்றி எண்ணி பாருங்கள். உங்கள் உறவினர்களோடும் நண்பர்களோடும் சிறப்பாக இளைஞர்களோடும் இக்கருத்துக்களை பகிருங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. நாளை சந்திப்போம்.